வெல்கம் டு டிஎன்பிசி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிசி குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சரோட பார்க்கலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பக்கத்தில் இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கார்பன் மற்றும் அவற்றின் கலவைகள், கார்பன் காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து டேஸாக மாறுகிறது, கார்பன் டை ஆக்சைடாக மாறுகிறது, உயிரினங்களின் கட்டமைப்பு டேஸ் அணுக்களாலானவை, கார்பன் அணுக்களாலானவை, கார்பன் என்பது டேஸ் ஆகும் அலோகம், கார்பனின் அணு எண் எத்தனை, ஆறு கார்பனோட அணு எண், படிக புறவேற்றுமை வடிவம் கொண்ட கார்பன் டேஸ் ஆகும், கிராஃபைட் வைரம், இது முக்கியமான க்வெஸ்சன், படிக புறவேற்றுமை வடிவம் கொண்ட கார்பன் கிராஃபைட் வைரம், நிறைவுறா ஹைட்ரோ நிக்கல் அல்லது பலேடிய வினையூக்கின் முன்னிலையில் டேஸ் அடைகின்றன, ஹைட்ரஜன் ஏட்டம் அடைகின்றன, ஆல்டிகைடுகளின் பொதுவான வாய்ப்பாடு ஆர்சிஹெச்ஓ, பார்மால்டிகைடின் ஐயுபிஏசி பெயர் மெத்தனேல், நீல லிட்மஸ்தாளை சோப்பாக்குவது எது, எத்தனாயிக் அமிலம் வந்து நீல லிட்மஸ்தாளை சோப்பாக மாற்றும், ஆல்கஹால் சோடியத்துடன் வினைபிரிந்து வெளியேற்றப்படும் வாயு ஹைட்ரஜன், எத்தனாலின் கொதிநிலை 351.5 கெல்வின், எத்தனாலை அதிகளவு அடர் கந்தக அமிலத்துடன் 443 கெல்வினுக்கு வெப்பப்படுத்தும் போது டேஸ் தருகிறது, ஈத்தின் வாகனங்களில் உள்ள குளிர்விப்பானில் தண்ணீர் உறைவதை தடுக்க பயன்படுவது எது, எத்தனால், நிறமற்ற புளிப்பு சுவை கொண்ட ஒரு நீர்மம் எது, எத்தனாயிக் அமிலம், எத்தனாயிக் அமிலம் கார்பனேட்டுகளுடன் வினைபுரியும் போது வெளிப்படும் வாயு எது, கார்பன் டை ஆக்சைடு, நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா க்வெஸ்சனும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அதில் வேதியியல் முறையில் மேலும் எளிய பொருள்களாக பிரிக்க முடியாத பொருள் எது, தனிமத்தை பிரிக்க முடியாது, அணியன் 83 கொண்ட தனிமம் எது, பிஸ்மத்துக்கு அணியன் 83, மிகவும் லேசான ரசாயன தனிமம் எது, ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வந்து லேசான ரசாயன தனிமம், தனிமங்களின் அணு நிறைக்கும் வேதிப்பண்புகளுக்கும் இடையேயான தொடர்பை பற்றிய விதி டாபர் நீரின் மும்மை விதி, ஒரு சிறந்த பூஞ்சைக்கொல்லியாக பயன்படுவது சல்ஃபர் வந்து ஒரு சிறந்த பூஞ்சைக்கொல்லியாக பயன்படுகிறது, இரும்பாலான பொருட்களை துருப்பிடிக்காமல் பாதுகாக்க பயன்படுவது எது, துத்தநாகம் இரும்பாலான பொருட்களை துருப்பிடிக்காமல் பாதுகாக்க பயன்படுகிறது, இது முக்கியமான க்வெஸ்சன், அயன் தகடுகளை கால்வினை செய்ய பயன்படும் உலோகம் ஜிங்க் வந்து அயன் தகடுகளை கால்வினை செய்ய பயன்படுகிறது, எந்த இடைநிலை தனிமம் அதிகபட்ச ஆக்சினேட்டர் நிலையை காட்டுகிறது, ஓஎஸ் மிக குறைந்த அணு எண்ணை கொண்ட இடைநிலை தனிமம் எது, ஸ்கேண்டியம், அனைத்து உலோகங்களை காட்டிலும் மிகவும் தகடாக மற்றும் கம்பியாக நீட்டக்கூடிய தன்மையுடையது எது, தங்கம், எத்தொகுதி தனிமங்கள் பாராகாந்த தன்மையை பொதுவாக கொண்டுள்ளன, டி தொகுதி தனிமங்கள், தனிமங்களின் அணு எண்ணிக்கையை கண்டறிந்தவர் மோஸ்ட்லே, கரிமச் சேர்மங்கள் அதிகமாக உள்ளதற்கு முக்கிய காரணம் மாற்றியம், எண்ம அமைப்பை பெற்ற ஒரு தனிமம் எலக்ட்ரானை ஏற்கும்போது உருவாகும் அயனி எதிர்மின் அயனி, நடுநிலை பெரிக்ளோரைடுடன் ஊதா நிறத்தை கொடுக்கும் சேர்மம் எது, பீனால், மலை வானிலை மற்றும் பருவநிலை, அதில் உள்ள டாபிக்ஸில் கவர் ஆகிற க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் காலநிலை டேஸ் வகையைச் சார்ந்தது, அயனமண்டல காலநிலையைச் சார்ந்தது, ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை நிலவும் காலநிலை தென்மேற்கு பருவக்காற்று காலம், ஜூன் முதல் செப்டம்பர் வரை நடக்கும், தமிழ்நாட்டில் ரப்பர் அதிகமாக விளையும் மாவட்டம் கன்னியாகுமரி, தேக்கு மரமும் மூங்கில் மரமும் டேஸ் வகை காடுகளை சார்ந்தது, அயனமண்டல அகன்ற இலை காடுகளை சார்ந்தது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் காணப்படும் இடம் எது, பிச்சாவரத்தில் தான் மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடுகள் தமிழ்நாட்டில் இருக்குது, ஆனைமலை பகுதியிலும் நீலகிரி மலைகளிலும் காணப்படும் காடுகள் எது, மலையக காடுகள், தமிழ்நாட்டில் மே மாதத்தில் காற்றின் சராசரி ஈரப்பதம் எத்தனை சதவீதம் இருக்கும், மே மாதத்தில் 68% ஈரப்பதம் இருக்கும்,
மேற்கத்திய இடையூறு காற்றால் மழை பெறும் இடம் எது? பஞ்சாப். பின்னடையும் பருவ காற்றால் மழை பெறும் பகுதி எது? தமிழ்நாடு. வடகிழக்கு இந்திய பகுதிகளில் வீசும் தலைக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நார்வெஸ்டர்ஸ். இது முக்கியமான குவஸ்டின். இந்தியாவில் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பெறும் இடம் எது? தார் பாலைவனம். இங்கே வந்து 25 சென்டிமீட்டர் குறைவான மழைப்பொழிவு தான் இருக்கும். பருவக்காற்று காடுகளின் வேறு பெயர் என்ன? இலையுதிர் காடுகள் தான் வந்து பருவக்காற்று காடுகள் என அழைக்கப்படுகிறது. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட குவஸ்டின். தமிழ்நாட்டில் ஊசி இலை காடுகள் காணப்படும் இடம் எது? பழனி. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் காணப்படும் காடுகள் பசுமை மாறா காடுகள். குளிர்காலத்தில் நல்ல மழைப்பொழிவை பெறும் இடம் எது? ஆந்திரப்பிரதேசம். குளிர்காலத்தில் நல்ல மழைப்பொழிவை பெறும் இயற்கை வளம் அதில் கவராகிற குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை தொடரும் கிழக்கு தொடர்ச்சி மலை தொடரும் ஒன்று சேரும் இடம் ஏது? நீலகிரி மலை. வருசநாடு மலைக்கும் அகத்தியர் மலைக்கும் இடையே காணப்படும் கணவாய் செங்கோட்டை கணவாய். தமிழ்நாட்டின் முதல் அணுமின் நிலையம் உள்ள இடம் கல்பாக்கம். இந்தியாவில் உள்ள மிக உயர்ந்த பீடபூமி லடாக் பீடபூமி. தீபகற்ப பீடபூமியை இரு சமமற்ற பகுதியாக பிரிக்கும் ஆறு நர்மதை. ஜவ்வாது மலை அமைந்துள்ள மாவட்டம் வேலூர். லாவா எனப்படும் எரிமலை குழம்பால் உருவாகி கருப்பு மண்ணால் ஆன பகுதி மாலவ பீட. லாவா எனப்படும் எரிமலை குழம்பால் உருவாகி கருப்பு மண்ணால் ஆன பகுதி மாலவ பீடபூமி. ஆந்திர கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ள ஏரி கொள்ளேரி ஏரி. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டாங்க. உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் ஆரவழி மலை தொடர். இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடான குவஸ்டின். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. கிருஷ்ணா மற்றும் காவிரி ஆறுகளுக்கு இடையே உள்ள கடற்கரை சோழமண்டல கடற்கரை. மகாநதி ஆற்றின் தெற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி சிலிக்கா ஏரி. மகாநதி மற்றும் கிருஷ்ணா ஆறுகளுக்கு இடையே காணப்படும் கடற்கரை வடசர்க்கார் கடற்கரை. வேம்பநாடு ஏரி எந்த மாநிலத்தில் உள்ளது? கேரளா மாநிலத்தில் இருக்குது. உலகின் இரண்டாவது நீளமான கடற்கரை மெரினா கடற்கரை. இந்திய ஆறுகள் அதில் உள்ள டாபிக்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையின் வருசநாடு மலைகளில் உற்பத்தியாகும் நதி எது? வைகை நதி. ஆரவழி மலைத்தொடரில் ஆஜ்மீர் பகுதியில் உற்பத்தியாகும் நதி லூனியாறு. மகாபலேஸ்வர் மலையில் உருவாகும் கிருஷ்ணா நதி எந்த கடலில் கலக்கிறது? வங்காள விரிகுடா. இந்தியா பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் ஓடும் முக்கிய நதி எது? சிந்து நதி. தென்னிந்தியாவின் முக்கிய ஆறு எது? காவிரி. இந்தியாவின் அகமதாபாத் வழியாக ஓடும் ஆறு சபர்மதி. கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி சிறுவாணி. இந்தியாவின் அகமதாபாத் வழியாக ஓடும் ஆறு எது? சபர்மதி. கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள நதி சிறுவாணி. தமிழகத்தில் மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. பாலாறு நதி உற்பத்தியாகும் மாநிலம் கர்நாடகம். கங்கை ஆற்றின் துணையாறு யமுனா. மகாநதி ஆறு எங்கு உற்பத்தியாகிறது? பஸ்தார் குன்று. பவானி அமராவதி நொய்யல் ஆகிய ஆறுகள் எவற்றின் துணையாறுகளாகும்? காவிரியோட துணையாறுகள் பார்த்தோம்னா பவானி அமராவதி நொய்யல். அகத்திய மலையில் தோன்றி மன்னார் வளைகுடாவில் கலக்கும் ஆறு தாமிரபரணி. கேரள மாநிலத்தின் மிகவும் நீளமான ஆறு பெரியாறு. மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணை ஹிராகுட் அணை. மண் மற்றும் இயற்கை தாவரங்கள் இதில் கவராகிற இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸ் பார்ப்போம். அயனமண்டலத்தின் வறண்ட பகுதிகளில் காணப்படும் மண் பாலைவன மண். ஆறுகளின் பள்ளத்தாக்குகளிலும் டெல்டா பகுதிகளிலும் காணப்படும் மண் வண்டல் மண். புகையிலை விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். பருத்தி விளைவதற்கும் ஏற்ற மண் பார்த்தோம்னா கரிசல் மண் தான். செம்மண் சிவப்பு நிறமாக இருப்பதற்கு காரணம் இரும்பு சத்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால. தீபகற்க பீடபூமியில் பெருமளவு காணப்படும் மண் சரளை மண். காஃபி ரப்பர் போன்ற பயிர்கள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் சரளை மண். ஈரப்பதத்தை தன்னுள் தேக்கி வைக்கும் சிறப்புத்தன்மை பெற்ற மண் கரிசல் மண். இலைச்சத்தும் சாம்பல் சத்தும் அதிகமாக காணப்படும் மண் மலை மண். கங்கை பிரம்மபுத்திரா தாழ்ந்த ஆற்று சமவெளி பகுதிகளில் சணல் பயிரிடுவதற்கு உகந்த மண் வண்டல் மண். ஊசி இலை காடுகளின் வேறு பெயர் மலைக்காடுகள். கோந்து பொருட்கள் தயாரிக்கவும் தோல் பதனிடுவதற்கும் பயன்படுத்தப்படும் மரங்கள் பாபுல் மரங்கள். மாங்குரோவ் காடுகளின் வேறு பெயர் சதுப்பு நில காடுகள்.
இமயமலையின் தெற்கு சரிவுகள் மற்றும் வடகிழக்கு இந்தியா போன்ற பகுதிகளில் காணப்படும் காடுகள் ஊசி இலை காடுகள், சின்கோனா மற்றும் மூங்கில் மரம் காணப்படும் காடுகள் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். முக்கியமான க்வெஸ்சன், சின்கோனா மற்றும் மூங்கில் மரம் காணப்படும் காடுகள் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். கடல் ஓதங்கள் மூலம் நீரை பெறும் கடலோர பகுதிகளில் காணப்படும் காடுகள் மேங்க்ரோவ் காடுகள். தேசிய சின்னம் இதில் உள்ள கௌரவர க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்தியாவின் தேசிய மொழி இந்தி. இந்தியாவின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. தேசிய கொடியின் நடுவில் உள்ள அசோக சக்கரம் டேஸ் உணர்த்துகிறது, தர்மத்தை உணர்த்துகிறது. இந்தியாவின் தேசிய நீர்வாழ் விலங்கு டால்ஃபின். தேசிய கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரங்கள் 24. தேசிய கீதம் இசைக்க ஆகும் நேரம் 52 வினாடிகள். குறுகிய தேசிய கீதம் பார்த்தோம்னா 18 வினாடிகள். இந்தியாவின் தேசிய நாட்காட்டி சக வருட நாட்காட்டி. தேசிய நாட்காட்டியின் முதல் மாதம் சித்திரை. தேசிய பாடலை இயற்றியவர் பக்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்தியாவின் தேசிய நதி எது? கங்கை. மூவர்ண கொடியை இந்திய தேசிய காங்கிரஸ் முதன் முதலாக ஏற்றுக்கொண்ட வருடம் 1931. இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். முதன் முதலில் தேசிய கீதம் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் எப்போது பாடப்பட்டது? 1911. இந்தியாவின் தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.